அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த ஆடியோ தொகுப்பில் குரு வக்ரம் அதற்கான பலன்களை பார்க்க போகிறோம். பொதுவாகவே வக்ரம் அப்படின்னு சொன்னாலே பவர்ஃபுல்னு அர்த்தம். நவகிரகங்களில் சுபகிரகம் குரு பகவான். அவர் வந்து இப்போ கோச்சாரத்தில் கும்பராசியில் இருக்கார். வக்ரம் அப்படின்னு சொன்னாலே பின்னோக்கி போவதுன்னு அர்த்தம். ஏற்கனவே குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போயிருக்காரு. அங்கே இப்போ வக்ரம் ஆகிறாரு. இந்த வக்ரம் எவ்வளோ நாள் வரைக்கும் ஆகிறார் அப்படின்னு பார்க்குற போது சுமார் 120 நாட்கள், அதாவது ஜூன் மாதம் 20ஆம் தேதி அவர் வக்ரமாகி அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 120 நாட்கள் அவர் வக்ரமாக இருக்கார். இந்த 120 நாட்கள்லையுமே நான் முதலே சொல்லியிருக்கேன், வக்ரம்னா பின்னோக்கி போகுதுன்னு. ஆனால் கும்பராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஸ்டாக்னட் பொசிஷனாக, அதாவது ஒரே வீட்டில் அங்கேயே இருந்துக்கிட்டு வக்ரமாகிறாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி அவர் மறுபடியும் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த கணக்கீடுகள் எப்படி இருக்குது அப்படின்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சியே முதல்ல மகர ராசியில் இருந்தார், அதுக்கப்புறமா அதிசாரமாக கும்பராசிக்கு போனார், இப்போ கும்பராசியில் இருந்து அவர் வக்ரம் ஆகிறாரு. அந்த வக்ரமான ஆகக்கூடிய நாட்கள் மொத்தம் 120. அந்த 120 நாட்களில் அவர் கிட்டத்தட்ட 90 நாட்கள் கும்பராசியில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப அவர் மகர ராசிக்கு வர்றாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் மறுபடியும் கும்பராசிக்கு போய் அதுக்கப்புறம் மீன ராசிக்கு போகிறார். இப்படி குரு பகவான் மகர ராசி, கும்பராசி, அதுக்கப்புறம் மீன ராசி, இப்படி 3 ராசிகளில் ஒரு தமிழ் ஆண்டில் அவர் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியும், தமிழ் வருஷம் சித்திரை 1ஆம் தேதியிலேருந்து பங்குனி 31ஆம் தேதி வரைக்கும்னு. பழைய ஜோதிட நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, குரு பகவான் ஒரு தமிழ் ஆண்டில் 3 ராசிகளை சஞ்சாரம் பண்ணால் அந்த காலங்களில் உலகம் முழுவதும் தீராத நோய், கஷ்டங்கள், மக்கள் துன்பங்கள், வேதனைகள் அனுபவிக்க வேண்டிய காலம், பல லட்சக்கணக்கான மக்கள் நோயினால் பாதிக்கப்படுவார்கள், இறப்பார்கள் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. காரணம், குரு அப்படின்னாலே பிரம்மாண்டம்னு அர்த்தம், பெருசுன்னு அர்த்தம். நவகிரகங்களில் குரு பகவான் தான் பெரிய ஒரு கிரகம், ஒரு கோள். அப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் நம்மளை இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். என்னடா திடீர்னு மகர ராசிங்கிறாங்க, அப்புறம் ஜோசியர்கள் கும்பராசிங்கிறாங்க, அப்புறம் பெயர்ச்சிங்கிறாங்க, அதிசாரங்கிறாங்க, வக்ரங்கிறாங்க, ஒரே குழப்பமாக இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு இருக்கும். இப்போ தான் குரு பெயர்ச்சி வந்த மாதிரி இருந்தது, அப்புறம் அதிசாரம் நாங்கன்னு. இந்த குரு பகவான் 3 ராசியிலேயுமே சஞ்சரிக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்கிறது. அதனால தான் நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்ம சந்திச்சிட்ருக்கோங்கிறது இப்போ நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே நவகிரகங்களில் முதலே சொன்ன மாதிரி சுபகிரகம் குரு, குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும். ஆனால் குரு இருக்க தோஷம் நீங்கன்னு எங்கேயும் சொல்லலை. அப்படிப்பட்ட குரு பகவான் கும்பராசியில் சுமார் 120 நாட்கள் வக்ரகதியில் இருக்கார். இந்த 120 நாட்களில் அவர் கும்பராசியில் மட்டும் சுமார் ஒரு 90 நாளோ, அதுக்கப்புறம் வக்ரமாகி திரும்ப மறுபடியும் மகர ராசிக்கு வர்றார். ஆக இந்த வக்ரம்ங்கிறது மகர ராசியும் கும்பராசியும் அவருடைய பெயர்ச்சியின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. அதன் அடிப்படையில் தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் என்பது மிகப்பெரிய விஷயம். சரித்திரத்துக்கு வேண்டுமானால் ஒரு 120 நாளுங்கிறது சாதாரணமாக இருக்கலாம். ஒரு மணி நேரத்தில் கூட நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நல்லது கெட்ட நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது.
அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் இந்த குரு பகவான் நம்ம பிறந்த ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் அல்லது ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் அவர் என்ன மாதிரியான பொது பலன்களை நமக்கு இந்த வக்ரகதியான காலத்தில் செய்ய இருக்கிறாருங்கிறத பார்க்குறோம். மறுபடியும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், அவர் மொத்த வக்ரகதி நாட்கள் 120. இதில் அவர் கும்பராசியில் சஞ்சரிக்கிறது சுமார் ஒரு 90 நாட்கள். மறுபடியும் அவர் மகர ராசிக்கு வக்கரமாகி அங்கே ஒரு 30 நாட்கள் சஞ்சரிக்கிறாரு. ஆக 2 ராசிகளில் அவர் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களை கணக்கிட்டு கிரகநிலைகளை கணக்கிட்டு இப்போ பொது பலன்கள் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் அல்லது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நாம் இப்போ பார்க்குறோம். மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்திருந்தீங்க, உங்களுக்கு குரு கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். 2ஆம் இடம்ங்கிறது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம். ரொம்ப நாளாக நம்ம சம்பாத்தியம் கையில் இல்லை, வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வக்ரகதியான பீரியடில் நமக்கு வருமானம் உண்டு, சம்பாத்தியம் உண்டு, ஓரளவுக்கு லிக்விட் கேஷ், பேங்க் பேலன்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஏதாவது நகை வாங்குவீங்க கண்டிப்பாக. குரு ஜுவல்ஸ், ஆடை ஆபரணங்கள், கோல்டு இப்படி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் நிறையா வாங்குவீங்க, அல்லது ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லை, பேச்சின் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்துகிட்ருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் இந்த காலங்களில் கொஞ்சம் லேட்டாக தான் வரும், பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க, அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, நெருங்கிய இன்லாஸ் உறவினர்கள் யாராக இருந்தால் அவங்கள விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். இந்த காலங்களில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் ஏதாவது இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ஸுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த ரிட்டர்ன்ஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த லாபம் இருக்குது. காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், லவ் மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில் ஓரளவுக்கு வருமானங்கள் உண்டு. நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கு. அதோட கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பெயர் புகழ் வருமான சம்பாத்தியம் இருக்குது. பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி, ரொம்ப நாளாக வீடு வாங்கலாம், இடம் வாங்கணும், மனை வாங்கணும், அல்லது வண்டி வாங்கணும் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த பெயர்ச்சியில், அதாவது இந்த குரு வக்கர நிவர்த்தியில், வக்கரகதியான காலங்களில் உண்டு. குறிப்பாக குரு உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்த்துட்ருக்கிறாரு. 8ஆம் இடம் தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள், அதனால் அது விஷயத்தில் கவனமாக இருங்க. ஆப்ரேஷன், ஆக்சிடென்ட் 8ஆம் இடம். ஒரு சிலருக்கு மனைவியின் மூலமாக தனவரவு பணவரவு இருக்குது, அல்லது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்து வராமல் இருந்தால் கிடைக்கும். பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட்டி எதுவும் வரலைன்னா கண்டிப்பாக வரும். அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தாலும் அது வரும். இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் உங்களுக்கு வராமல் இருந்ததுன்னா அதுவும் இந்த காலத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. குறிப்பாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கனாலும் அதுவுமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக உங்களுடைய கேரியரை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. வேலை, வருமானம், சம்பாத்தியம், வேலையில் முன்னேற்றம் ஒரு சிலருக்கு உண்டு. அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க. வேறு வேலை, நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த அந்த கம்பெனியை விட்டுட்டு பதவிக்கு போக வேண்டாம், பேப்பர் போடாதீங்க, இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக குரு பகவான் உங்களுடைய ராசி அல்லது லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10 ப்ரொஃபஷன், 10 உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அதனால் அது ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. அது மட்டுமல்ல, அரசாங்கத்தால் ஒரு சிலருக்கு நன்மை, அதனால் முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள், ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் எல்லாமே இருக்குது. கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்குதுங்கிறக்கு நிறைய கடன் வாங்காதீங்க, இது ரொம்ப முக்கியம். உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கண்டிப்பாக உங்களுக்கு நிற்கும். இந்த காலங்களில் உழைக்காமையே சில பேர் சம்பாத்தியம் பண்ண நினைப்பீங்க, அது வேண்டாம். ஏன்னா கோச்சாரத்தில் உங்களுக்கு ராகு 5ஆம் இடத்தில் இருக்குது. குழந்தைகளால் நன்மை இந்த காலங்களில் உண்டு. இருந்தால் கூட ராகு 5ஆம் இடத்தில் இருக்கிறனால தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக போகும். யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, கொடுத்தால் அந்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக இல்லை. உங்களுடைய
ஆண் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தால் கூட குரு எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அதை இந்த காலத்தில் வச்சுங்க. போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்களை எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. எலிவேட்டர்ஸ் அண்ட் எஸ்கலேட்டரில் போகும்போதெல்லாம் பார்த்து, லிஃப்டில் போகும்போதெல்லாம் பார்த்து போயிட்டு வாங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய வருமான ஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களுடைய எட்டாம் இடத்த பிரச்சனை ஸ்தானத்தை பார்க்குறாரு குரு, உங்களுடைய பத்தாம் இடத்த கௌரவம் அந்தஸ்து புகழை பார்க்குறாரு. ஸோ வேலை, வருமானம், சம்பாத்தியம், கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் எட்டாம் இடத்த குரு பார்க்குறதுனால ஃபைனான்ஸ் விஷயத்தில் கவனமாக இருங்க. டேக்ஸ் பேயபிள் எதுவும் இருந்தால் கவனமாக இருங்க. குறிப்பாக கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. இது ரொம்ப முக்கியம் உங்களை பொறுத்த வரைக்கும். இருந்தால் கூட குரு உங்களுடைய தனஸ்தானத்தை தொடர்பு கொள்கிறதுனால வருமானம் சம்பாத்தியம் ரொம்ப நல்லாவே இந்த வக்ரகதியான பீரியடில் இருக்குது. பொதுவாக இந்த குரு வக்ரமான காலத்தில் முதல்ல நாம் நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் எதுவோ அதை வணங்கணும். அதுக்கப்புறம் நம்முடைய குலதெய்வம் வாய்ப்பு இருந்தால் குலதெய்வ வழிபாடு. குரு அப்படின்னாலே நமக்கெல்லாம் முதல்ல தோன்றவர் தட்சிணாமூர்த்தி தான். ஆனாலும் கூட நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக குரு அப்படின்னு சொன்னாலே பிரம்மா தான். அந்த பிரம்மாவுடைய வழிபாடு நாமெல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அவரால் நமக்கு கெடுபலங்கள் ஏற்பட்டாலும் குறையும், நல்ல பலன்கள் அவர் நமக்கு அதிகமாக செய்வதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே நமக்கு கூட்டி கொடுப்பார். குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும்னு பொது பலன் உண்டு. அப்படிப்பட்ட குரு பகவான் தன்னுடைய வக்ரமான காலத்தில் நமக்கு நற்பலன்கள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அவரை வணங்குவோம், அவரை போற்றுவோம், அவரை துதிப்போம். நன்றி, வணக்கம்.